हलो गाइस वेलकम टू माय चैनल இன்னைக்கு வந்து எங்களோட சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து குக்கிங் அதுக்கு அப்புறம் vlog அந்த மாதிரி எதுவும் இல்ல கப்பல் கேம்ஸ் வச்சிருக்கோம் புதுசா யோசிச்சிருக்கோம் இன்னும் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது நார்மலா வந்து டிவில பார்த்த அந்த மாதிரி வந்து ஒரு கேம் இது வந்து ஆளுக்கு 10 10 क्वेश्चंस எழுதி வச்சிருப்போம் இந்த क्वेश्चंसல வந்து ஒருவேளை வந்து இது வந்து நான் தான் அப்படினா நான் வந்து மெயின் காமிப்பேன் அதே மாதிரி मीन காமிப்பா இல்ல வந்து அவன் அப்படினு சொன்னா நான் ஹிங் காமிப்பேன் இல்ல நான்னா அவன் சீன் காமிப்பான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் 10 क्वेश्चन இது வந்து நான் என்ன இருக்கு அவனுக்கு தெரியாது அதே மாதிரி மூணு என்ன இருக்கா எனக்கு கண்டிப்பா தெரியாது சோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ யார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேப்போம் நீலா சரி ஓகே சண்டை போட்டா யார் ஃபர்ஸ்ட் சாரி கேப்போம் நான்தான் சரி ஓகே நான்தான் போய் சொல்றேன் பட் ஆனா நான் நல்லா தெரியும் நான்தான் போனா பச்சி பச்சி பஹீன வித்து குடுக்குறேன் நான்ல வித்து குடுக்க மாட்டேன் உண்மைதான் நான் சொல்லுவேன் ஃபைன் அடுத்த क्वेश्चन யார் ரொம்ப சோம்பேறி எந்திரிக்கவே மாட்டே காலையில நான் வந்து எந்திரி எந்திரி பேபி எந்திரி சொல்லிட்டே இருக்கணும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த உன்னோட அக்கா எல்லாம் நீங்க பாப்பா எந்திரி பேபி எந்திரி பேபி சொல்லிட்டே இருப்பேன் நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்புறம் கடைசி நான் டைம் வச்சு இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூட என்னை போட்டு வேலை வாங்குவோம் நோ வியூவர்ஸ் இதை நம்பவே நம்பாதீங்க இது அத்தனையும் ஃபேக் 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 ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் கேக்குறேன் யார் வந்து லவ் பண்ணுவோ ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவோ நான் ஃப்ளர்ட் பண்ணேனா ஆனா பண்ணேன்தான் பட் இப்போ தெரியுறா அப்படின என்ன சொல்றது நான் பண்ணவே மாட்டே ஆனா நீ பண்ணுற இது ஃபேக் சரி இது ஃபேக் பிரிய எல்லாத்துக்கும் வந்து என்னைய சொல்லிறேன் நான் சரி ஓகே நீ கே சரி யாரோட ஃபோன் ரொம்ப பிரைவசியா இருக்கும் என் ஃபோன் அவ்வளோ பிரைவசி இல்ல பட் கொஞ்சம் பிரைவசி தான் என்னோட கொஞ்சம் பிரைவசியா தான் வச்சிருப்பேன் ஏன்னா அடிக்கடி என் போனை எடுத்து யூஸ் பண்றான் அதனால நான் வச்சிருக்கேன் எதுக்கிட்ட கேம் விளையாடுற என் வாட்ஸ்அப் செக் பண்றான் என் போன்ல என்னன்னு இருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் அது பெருசா ஒன்னும் இருக்க போறது இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்றாங்களோ அதே தான் இவ்வளவு பண்ணுவாங்க அதனால பெருசா ஒண்ணுமே தெரியாது அதனால இருந்தாலும் போட்டு வச்சுக்குவேன் நீ ஏன் போட்டு வைக்கிறேன் சும்மா போட்டு வைக்கிறேன் ஆஃபீஸ் வாட்ஸ்அப்லாம் இருக்குங்க அதெல்லாம் எப்படி எனக்கு காமிச்சு நான் தேவையெல்லாம் மெசேஜ் பண்ணி அப்புறம் ஏன் ஆஃபீஸ் நான் ஃபோன் பண்ணி என்னம்மா மெசேஜ் சொல்லிட்டாங்க என்ன பண்றது அதுக்காக தான் ஓகே யார் வந்து ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்றா நானா சும்மா எங்க போனா செலவு தான் போலான்னு பிளான் பண்ணி ஏபி எதுவும் வாங்கிறாதான்னு சொல்லி கூட்டிட்டு போவான் நான் சரி நான் அதே மாதிரி இருப்பேன் ஆனா அங்க பில்லு பார்த்து 1000 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் தாண்டிடும் ரீசன் பார்த்தா ஹேர் ஆயில் பா திடீர்னு பார்த்தா ஃபேஸ் கிரீம் பா ஃபேஸ் வாஷ் பா பாடி வாஷ் சொல்லி நிறைய எடுத்து வச்சுக்குவா இதெல்லாம் அளவாதான் பேபி எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு நன்கிட்டே மர மடக்குவா நான் கடைசியில மூஞ்சி மட்டும் பார்த்து கம்முன்னு தெரியும் வந்துருவேன் ஓகே நெக்ஸ்ட் ஹூ ஸ்க்ரை பேபி அடிக்கடி அழுகிறது அப்படி பரவாயில்லானே கேட்டேன் ஓகே ஹூ ஸ்க்ரை பேபி யார் வந்து அடிக்கடி அழுவா அழுமூஞ்சி முஞ்சி பார்த்தாலே தெரியும் எப்ப பார்த்தாலும் அழுமூஞ்சி ஏதாச்சும் சின்ன விஷயம் உடனே அழுதுருவோம் பார்த்தா அப்படியா தெரியுது பார்க்காட்டியும் அப்படிதான் தெரியுது சரி குட் எதுக்கு எடுத்தாலும் அழுதுருவோம் அடுத்து நான் நீயே கேட்டுட்டு இருக்க சரி குட் யார் காசு நல்லா விற்பா இந்த கேள்வியெல்லாம் நீ ஏன் கேக்குறீன்னு எனக்கு தெரியும் ஏன்னா வந்து எங்க வீட்டுல காஃபி நான் வச்சதே இது வரைக்கும் நான் காஃபியே தர மாட்டேன் மூணுதான் வந்து நிறைய டைம் காஃபி இல்ல எல்லா டைமும் யார் வந்தாலும் நான் தான் வைக்கணும் ஏன்னா அடுத்தே அவங்க ரிட்டர்ன் திரும்பி வரணும் அதுக்காக நான் காஃபி வைப்பேன் ஐயோ நான் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் என்ன நினைப்பாங்க நாங்க முன்னாடி நினைப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி இல்ல காலையில ஓகே நாளும் சரி எப்பவுமே வந்து ஈவினிங்கும் சரி நான் காஃபி வைப்பேன் நல்லா இருக்கணும் நான் வைப்பேன்
மூணு வைக்கிற காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே சரி, அடுத்து நான் தான் கேப்பேன். ரெண்டு விஷயம் கேட்டேன், யார் கிச்சன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? அது நான் தாங்க. நான் தான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் செஞ்சு அதுக்கப்புறம் டின்னர் செஞ்சு எல்லாமே செய்ய நான் தான். அது என்ன உண்மைதான், ஏன்னா நான் காஃபி வைக்கிறது மட்டும் தான் போவேன், மத்தபடி எதுக்குமே போக மாட்டேன். அதனால வந்து அதனால ஒத்துக்கிறேன். ஹூஸ் மோர் பொசசிவ்? யார் பொசசிவ்? ரொம்ப அழுமூச்சி இவதான், ரொம்ப காமெடி பீஸும் இவதான். ரெண்டுமே நான் தான். ரெண்டுமே அதான். அது என் கூட இருக்க அத்தனை பேத்துக்கும் தெரியும், ரெண்டுமே நான் தான். காமெடி பீஸும் நான் தான், அது வரது நான் தான். அது அப்படி வந்து தெரிஞ்சு கொஸ்டின் எல்லாமே அவதான் வரும் பார்த்து. ஓகே நெக்ஸ்ட் வந்து, அடிக்கடி பல்பு வாங்குறது யாரு? அது அவதான். எப்பா பாரு, எது வாங்கினாலும் பல்ப் மட்டும்தான் வாங்குவோம், கரெக்டாக எதுவுமே பண்ண மாட்டோம். பல்ப் வாங்கினா நான் கொஞ்சம் வந்து சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக பேசுன்னு சொல்லி ஒன்று தப்பாக ஏதாவது பேசியிருவேன். ரீசெண்டாக கூட அப்படிலாம் நிறைய பேசியிருக்கேன். அது பேரில் எப்பவுமே அப்படி தான் பேசுவேன். ஓகே, அது வந்து டங்க் வந்து அப்படி சொல்கிறது அந்த ரோல் ஆகுது. நான் என்ன பண்ணுறது? சரி, நான் யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ண? நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு. ஒன்றும் ஆனால் பண்ண முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சுல, எதுவும் பண்ண முடியாது. ஹூ லவ்ஸ் மோர்? தெரிஞ்சிருக்கும் எப்பவுமே மூணு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன்னா ஒரே ஒரு டைம் என் பர்த்டே கொடுத்தான், பட் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் என் லைஃப்ல. வந்து அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடக்கவே இல்லை என் பர்த்டே. அது ஒரு டே ஸ்டார்டிங்லேருந்து அந்த டே முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். எனக்கே வந்து சூ, இவனுக்குள்ளே இவ்வளோ ஒரு மூளையா, இவ்வளோ சர்ப்ரைஸாக தாங்க முடியலையே அப்படின்னு நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சர்ப்ரைஸ் ஒன், சர்ப்ரைஸ் டூ, சர்ப்ரைஸ் த்ரீ அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருப்பேன். இவ்வளோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வர வச்சுட்டு, அதுக்கப்புறம் வர முடியாதவங்களெல்லாம் சாயந்தரம் வர வச்சுட்டு, அப்புறம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்து, அந்தளவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நான் எப்படின்னா அவனோட எல்லா பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாலும் எல்லாரும் வந்து ஆச்சரியமா பாக்கணும், சே பரவாயில்ல ஒரு பர்த்டே பண்ணாலும் நல்லா கிராண்டா பண்ணிருக்கான், லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு ரெண்டு பர்த்டேக்கு முன்னாடி பண்ணது, இப்ப இவ சொல்றான்னா அப்ப அது ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணு தானே? கரெக்ட் தான். பட் நான் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னா, எங்களோட லவ் ஆனிவர்சரி, லவ் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணாலும் ஆனிவர்சரியாக செலிப்ரேட் பண்ணுவேன், அதுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். மூணோட பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுவேன், அப்புறம் எங்களோட ஆனிவர்சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன்தோ எங்கள் பூனைக்குட்டியோட போகிறதுனால கூட நான் சர்ப்ரைஸாக பண்ணேன். அப்புறம் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு மந்த் ஆனிவர்சரி, கல்யாணம் ஃபஸ்ட்டு மந்த் வர ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணேன். சிக்ஸ் மந்த் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணேன். எல்லாத்தையும் நான் சர்ப்ரைஸ் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ அது நான் தான். நெக்ஸ்ட் வந்து நான் தான் கேட்குமா, யார் வந்து டெய்லியும் வந்து ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஐ லவ் யூன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் நிறைய டைம் ஐ லவ் யூ லவ்னு சொல்லிட்டே இருக்காங்க இப்போ டில் மேரேஜ்க்கு அப்புறம் கூட? யார் இது? நான் ஒத்துக்கிறேன், அண்ணா எந்திரிச்சோன்னே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எப்பவுமே சொல்ல மாட்டான், நான் சொல்லு பேபி சொல்லு கேட்டு வாங்கணும், இது மல்லிகை கடையில் போய் அண்ணா ஏதாவது கொடுங்க ஏதாவது அந்த மாதிரி கேட்பேன். சொல்லவே மாட்டான், நானும் கேட்டு கேட்டு வாங்குவேன். அப்ப நம்ம கோபம் வரும், எண்டாவில போய் லவ் பண்ணா இவ கேட்டு எண்டாவது சொன்னாங்கிற அளவுக்கு தோன்ற மாதிரி பேசுவான். இல்ல எனக்கு தோணும்போது நான் கண்டிப்பா சொல்லிட்டுதான் இருக்கேன். ஆனா அவளுக்கு தோணாத அவ்வளவு சீக்கிரம் தோணிருக்கு, ஒரு டைம் ரெண்டு டைம் ஆனா சொல்ல மாட்டேன். ஃபுல்லா கிடையாது, எனக்கு தோணிருக்கு சீரியஸா. லாஸ்ட் எப்ப சொன்ன சொல்லு, நீ காலையில சொன்னா? அதுக்கப்புறம் எப்ப சொன்ன? காலையில சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். சரி ஓகே, அதனால ஐ லவ் யூ சொல்றேன்ல. ஓகே நெக்ஸ்ட் நீங்க யாரு ஃபியூச்சரை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவா, பேசுவா? பேசுவாங்கன்னா அது வந்து நான் தான். இப்ப பாரு நாளைக்கு என்ன நடக்கும், கொரோனா நாளைக்கு வந்துருமா,
அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவோம். அது மட்டும் இல்ல, லைஃப் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணா மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படி வேலைக்கு போகணும், எப்படி சம்பாதிக்கணும், என்ன பிசினஸ் பண்ணலாம், புரிங்கிற அளவுக்கு யோசிப்பா. எப்படி சொல்றது, ஒரு அம்மா சிஸ்டர் மாதிரி யோசிப்பா. அப்படி இல்ல, கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சா நல்லா தானே. நம்ம வந்து அப்படி கிடையாது, இப்பதான் லவ் மேரேஜ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யாரு வந்து எப்பவுமே வெளியே போறக்க ஆசைப்படுவாங்க, ஹூ லைக்ஸ் ஆல்வேஸ் கோ அவுட், பிடிக்கும் எப்போ பாரு பேபி அவுட்டிங் போலாமா, இந்த வீக் சண்டே போலாமா, நெக்ஸ்ட் வீக் சண்டே போலாமா, நான் சண்டே தான் வீட்டில் இருப்பேன், அப்போ பேபி சண்டே அவுட்டிங் போலாமா அப்படின்னு வந்து கேட்ப உடனே. இப்போ வந்து அது கேட்சுன்னா நாங்கள் வந்து முன்னாடி மேரேஜ் முன்னாடி சண்டேனா ஓகே அவுட்டிங் போகலான்னு ஃபோன்லயே பிளான் பண்ணி இந்த டைமுக்கு வந்து இந்த டைம் போகிறோம் இப்படி பிளான் பண்ணி ஃபுல்லாக பிளான் பண்ணிருந்தோம். இப்போ எப்படின்னா ஓகே ஒரு நாள் நேரத்தில் வந்துட்டா ஒரு 6 o'clock வந்துட்டா கூட கிளம்பி விஓசி போயிடுவோம். அங்கே வந்து ஒரு டே ஃபுல்லாக ஒரு அந்த ஒரு 4 hours இல்லை 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் அதே கிட்டத்தட்ட அவுட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வெளியே போகலாம். வீட்டுக்கு வந்து நேரத்தில் வந்துட்டா கிளம்பிடலாம், உடனே கூட்டி கிளம்பிடலான்றோம். அதனால நேரத்தில் வருவேன் நான் சொல்லவே மாட்டேன், திடீர்னு வந்துருவேன். அடுத்து நான் யார் ரொம்ப மொக்க போடுவா, அது வந்து எப்பப்போ ஓவர் மொக்க, ஆஃபீஸில் நடக்கிற விஷயத்தை கூட சொல்லி வந்து நைட்லாம் பேசியிருக்கேன். 10-11 மணி வரைக்குமே பேசணும்னா நான் வந்து என்னை வந்து பேச சொன்னால் பேசி அப்படியே அடிச்சு தள்ளிடுவேன், அப்படியே பேசிட்டு இப்போ விடிய விடிய பேசணும். இன்னைக்கு இந்த ஆஃபீஸ் என் ஆஃபீஸ்ல இருந்து நடந்துச்சு, எங்க சார் இது பண்ணார், அந்த கடைசி வரைக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுவா, சொல்லிக்கிட்டே கிடப்பா. பைக்ல வரும்போது இப்படி பண்ணாங்க, ஒரு அண்ணா பைக்ல இப்படி அந்த அக்கா போனாங்க அப்படி இப்படின்னு அப்படியே இன்னைக்கு நடந்த கதை அத்தையும் சொல்லுவேன். முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள் கதையை சொல்லுவேன், இல்லைன்னா வந்து முன்னாடி நடந்த கதையை சொல்லுவேன். அடுத்த நாள் என்ன போ நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நைட்டே சொல்ல ஆரம்பிச்சிருவா. ஸோ பாய் நாளை கேட்டு தான் சொல்லுவா, ஏன் நீங்க சொல்றான்னு யோசிச்சு பார்த்தா டைம் ஆயிருக்காது, அதனால அது டைம் போகணும் இருக்க அதையும் பேசி முக்க போடுவா, ரொம்ப கடுப்பேத்துவா. ஹூ குக்ஸ் வெல், யார் நல்லா சமைப்பா, நான் தான், நீ தான், நான் தான், நீ தான், நான் தான் வந்து இந்த குடும்பத்தின் தலை, நான் தான் வந்து ரொம்ப நல்லா சமைப்பேன். ஆனா யாரும் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், இல்ல இல்ல நல்லா தான் சாப்பிடுவோம், நல்லா சமைப்பேன். நீங்க வேணா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். இல்ல நல்லா சொன்னேன், பட் நல்லா செய்வா. ஆனா வந்து மேரேஜ்க்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சா சூப்பரா செய்யறானா, எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் சூப்பரா இருக்கும். நானே அப்படியே சாடும்போது அப்படியே ஆச்சரியப்படும், பரவாயில்ல நல்லா செய்யறான் நல்லா செய்யறான். இந்த 1.5 வருஷத்துல மேரேஜ் ஒன்னோட ஃபியர் ஆச்சு, இப்போ வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு 2-3 டைம் மட்டும் சொதப்பி இருக்கா, மற்றபடி சூப்பரா செய்வான். அதாவது நான்வெஜ் எல்லாம் பட்டு எடுப்பா, செமையா செய்வான். சிக்கன்ல வெரைட்டிஸே வெரைட்டியா செய்வான், ஆனா டேஸ்ட்ல ஒரே மாதிரி தான் வரும், நமக்கு கேட்டா வெரைட்டி நிறைய வேணுமா. ஆனா நான் குக்கிங் வந்து ஒரு டைம் சொதப்பினு சொல்லி கூட அழுதுருக்கேன், ஸ்டார்டிங்ல கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செஞ்சு தெரியுங்களா, தயிர் சாப்பாடு செஞ்சேன். அது ஒரு மாதிரி வந்து அரிசியெல்லாம் போயிடுச்சு, எனக்கு வந்து அழுதேன். தயிர் சாப்பாடு கலந்துதான் முடிஞ்சது, அவ்வளோதானா, என்னோட க்வெஸ்சன் முடிஞ்சது. ஓகே ஓகே, இது வரைக்கும் எங்களோட வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தெரில நாங்கள் எவ்வளோ வந்து அப்படி பர்ஃபெக்டாக வீடியோ எடுத்திருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே தெரில. ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை இதில் வந்து ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது திருத்திக்கிறேன். லாஸ்ட் டைம் என்னோட ஹேர்கட் வீடியோ வந்து நல்லா தான் வந்து வியூஸ்லாம் போயிட்டுருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு வந்து இதுதான் காரணம், உங்களோட சேனல் இது வந்து கொஞ்சம் வந்து குறையா இருக்கு அதனால தான் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கீழே சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ மோர் வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னென்ன வீடியோஸ்லாம் எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, குக்கிங்கா இல்லை வந்து விளாகா இல்லை கப்புள்ஸ் கோல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் டைம் நாங்க வீடியோ பண்ணும்போது. தேங்க்யூ, தேங்க்யூ, பாய்.